எல்லோருக்கும் வணக்கம். குட் ஈவினிங், நமஸ்காரம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் மாதாந்திர உரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இணையத்தின் மூலம் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை கடந்த 11 ஆண்டுகளாக பேராசிரியர் சுவாமிநாதனின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 120க்கும் மேற்பட்ட மாதாந்திர உரைகளை நிகழ்த்தி இருக்கிறோம். இன்றைய சூழலில் இணையத்தை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த மாதாந்திர சொற்பொழிவை நடத்தி வரலாம் என்றிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவையும் கோருகிறோம். இன்று பேராசிரியர் சுவாமிநாதன் கல்ச்சர் ஸ்கேப்பிங் பற்றி பேச இருக்கிறார். நாம் எல்லாம் லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றி கேள்விப்பட்டு இருப்போம். அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கை நமது பாரம்பரியம், கலாச்சாரம் முதலியவற்றை கொண்டு எப்படி அணுக முடியும் என்பதை பற்றி அவர் உரையாற்றுவார். பேராசிரியர் சுவாமிநாதன் புதுடில்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையை நிறுவி எங்களை ஊக்குவித்து பாரம்பரியம், கலை முதலியவற்றில் பல்வகை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க செய்பவர். தமிழில் மகாபலிபுரம், மாமல்லபுரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். மகாபலிபுரம் அன்பினிஷ்டு பொயட்ரி இன் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும், தமிழில் திரு நரசையா மூலம் மொழிபெயர்த்து மாமல்லபுரம் என்றும் அது கிடைக்கிறது. பேராசிரியர் சுவாமிநாதனை கல்ச்சர் ஸ்கேப்பிங் பற்றி பேச அழைக்கிறேன். வணக்கம் சார். நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம் எல்லோருக்கும். இது ஒரு இந்த லாக்டவுன் கண்டிஷனில் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்வதற்கு இது ரொம்ப சௌரியமான ஒரு இதாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம உலகத்தில் எல்லோருக்கும் நம்ம வந்து பேசி நம்மளுடைய செய்திகளை தெரிவிக்க ரொம்ப சௌரியமாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு வந்து கல்ச்சர் ஸ்கேப்பிங்னு ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு என்னுடைய ஐடியாவை நான் சொல்ல போகிறேன். சிவா சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கல்ச்சர் ஸ்கேப்பிங்கிறது கேன் பி ஃபீல் அவர் கல்ச்சர் இன் எவரி ஸ்டெப் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. முதல்ல நீங்கள் வந்து இந்த மானிட்டரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஆடவன், ஒரு பெண்மணி. எவ்வளவு அழகான ஒரு ஒரு படம், இதோ சிற்பம் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய சிற்பம் தெரியுமா? இது வந்து ஒரு கை மோதிரத்தில் இருந்தது. இன்னொரு விஷயம், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சிற்பம். இது வந்து ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து கரூரில் கண்டுபிடித்து, டாக்டர் நாகசாமி அவர்கள் வந்து இதை வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முற்பட்டது என்று கணிக்க, ஆனால் நம்ம துரதிருஷ்டவதமாக அது எங்கே இருக்கு என்பது நமக்கு தெரியவில்லை. நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஜென்ரலாக நம்மெல்லாம் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்கிறோம். லேண்ட்ஸ்கேப்பிங் மாடிஃபைஸ் த விசிபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஏரியா ஆஃப் லேண்ட் டு மேக் இட் அப்பீலிங். அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அதை நல்லா பண்ணுறோம் நம்ம. அதே சமயத்தில் ஒரு கல்ச்சர் ஸ்கேப்பிங் இன் அடிஷன் அட்டம்ப்ட்ஸ் டு சென்சிட்டைஸ் பப்ளிக் டுவர்ட்ஸ் அவர் ஹெரிட்டேஜ். இது மாதிரி இருந்தேன்னா, நாம் வந்து இந்த மாதிரி வந்து கல்ச்சர் ஸ்கேப் பண்ணினோம்னாலே நம்மளது, நாம் எல்லோருமே குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து பெரியவர் வளரணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி, பண்பாரம்பரியத்தை பற்றி இன்னும் ஜாஸ்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஹெரிட்டேஜ், அவர் ஹெரிட்டேஜ் இஸ் ஓவர் 5000 இயர்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் அஸ் போத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் தட் தேர் ஆர் மெனி ஃபேசட்ஸ் டு சூஸ் ஃப்ரம் இஸ் அ ப்ராஸ்பெக்ட் அண்ட் மேக்கிங் எ ரெப்ரஸன்டேட்டிவ் செலெக்ஷன் குட் பி அ கிரேட் சேலஞ்ச். ஒரு சின்ன ஒரு நிறைய வந்து நான் ஸ்லோகன்ஸ் மாதிரியே எடுத்துக்கிட்டே போகிறேன். நான் ஒன்று, கவரிங் ஸ்பேஸ் டு அன்கவர் அவர் பாஸ்ட். நான்
direct utility areas where space like lobbies, foyers, and outside walls of buildings to be utilized for focusing on our heritage. This can be very simply done. நிறைய இடங்கள்ல பேரா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம அழகா கவர் பண்ணி இப்ப கூட நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு தீமேட்டிக்கா பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஈச் பில்டிங் ஃப்ளோர் ஆர் ஃப்ளோர் மேக் ஷோ கேஸ் அ பர்டிகுலர் தீம் லைக் கிராஃப்ட்ஸ் லைக் டெராகோட்டா கேன் கிராஃப்ட். நமக்கு சொல்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. டெம்பிள் ஆர்கிடெக்சர், மியூசிக், டான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நான் அப்ஸ்க்ளூசிவ் டிஸ்கிரீட் மேனரில் நம்ம பண்ண முடியும்னு எனக்கு தோன்றது. அதாவது காம்பாக்ட் ஸ்பேசஸ் அலோகேட்டட் ஃபார் நான் ட்ரிவியல் எக்ஸ்போஷர் ஃபார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் மல்டிமீடியா பிரசன்டேஷன்ஸ் வேர் எவர் பாசிபிள். இங்கே பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மொழிகள் இருக்கு, 20க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. எல்லா மொழிகளுக்கும் அநேகமாக நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்குது. இந்த எழுத்து வடிவம் எல்லாமே ஒரே ஒரு எழுத்து வடிவம் பிராமிங்கிலிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரீயை போட்டால் என்ன, எந்தெந்த இடத்துலலாம் ஜனங்கள் நிற்கிறாங்களோ, வெயிட் பண்ணுறாங்களோ, பஸ் ஸ்டாண்டுலேயோ அல்லது வந்து இந்த லிஃப்ட் கார் வெயிட் பண்ணுற இடத்துலையோ நம்ம பண்ணினா எவ்வளோ அழகாக இருக்கும். லெட்டஸ் ஹாவ் எஸ்டர்டே. நம்ம வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியை, நம்மளுடைய சரித்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேல்யூ டு இந்தியா டுடே, இந்த அளவுக்கான நமக்கு வந்து ஒரு 5000 வருஷக்கான பாரம்பரியத்தை நம்ம வெவ்வேறு இடத்துல சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. க்ரோனாலஜிக்கல் ப்ரெசன்டேஷன் பை செலக்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் மோட்டிவ்ஸ் ஃப்ரம் சிக்னிஃபிகண்ட் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் மொஹஞ்சதாரோ, தொளவீரா அண்ட் லோதல், இந்த அந்த நடந்த இடங்களெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் இந்தியன் ஏஷியான்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நம்ம காமிக்க முடியும். ஆ, கிருஷ்ணானனா அவர் த வேர்ல்டு ஹிஸ் இஸ் ப்ளே கிரவுண்டுங்கிறத நம்ம காமிக்கலாம். ராமா திக்விஜயா, ராமாயணா இந்த கான்டினென்ட். நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு 30 விதவிதமான ராமாயணம் இருக்கும். நம்ம ராமாயணத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ராமாயணம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ட்ரையம்ப் ஆஃப் தேவி, துர்கா தேவியனுடைய புகழை சொல்லலாம். இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் த புத்தா, த புத்தா வந்து இங்கேருந்து ஆரம்பித்து உலகம் முழுக்க, உலகத்தில் 1/3 இந்த உலகத்தை அவர் ஆண்டுகிட்டு இருக்காருங்கிறது நம்ம காமிக்கலாம். லெட் அஸ் ஃபாலோ கங்கா மையா. இந்த மாதிரியாக நாம் வந்து நிறைய தீம்ஸ் நம்ம வந்து இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ரீடிஸ்கவரிங் அண்ட் கன்சர்விங் அவர் பார்ட். Order to our multifaceted culture, imaginative selection to represent the regions with the legends, suitably selecting the media. நம்ம ஒரு எஸ்தெட்டிக்கலி யூவர்ஸ்னு சொல்லிவிட்டு மெட்டலில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், இது இதில் மரத்தில், இது சுதையில், டெராகோட்டாவில், இதெல்லாம் நிறைய இடத்துல நான் எந்தெந்த இடத்துல அப்ரோப்ரியேட்டாக இருக்கோ அந்தந்த இடத்துலாம் வச்சு நம்ம வந்து அஸ்தெட்டிக்கலி யூவர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு கையெழுத்து போடலாம் இல்லையா. ரிதம், ஹார்மனி அண்ட் பேலன்ஸ் அண்ட் பீஸ், ஜியோமெட்ரிக்கல் ரெப்படேட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் நேச்சர் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் எட்ஸட்ரா. நமக்கு எவ்வளோ விதமான இயற்கையே கொடுக்கக்கூடியது. அதை தவிர நாம் நம்மளுடைய மான்யூமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய ரெப்படேட்டிவ் பேட்டர்ன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை பார்த்த உடனேயுமே நம்ம குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் இது மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணலாம் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, ப்ரொவைடிங் சம் பிளேஃபுல் மூமெண்ட்ஸ், பசில்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸ் ஆன் த வால், சீலிங் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ். இதை பாருங்கள், லெஃப்டில் இருக்கிறதும் ரைட்டில் இருக்கிறதும் நம்மளோட மூமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. இது ஒரு 1000 வருஷம் 100 வருஷத்துக்கு முற்பட்ட இடங்கள்லேருந்து ஏற்பட்டதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. அதே மாதிரி இது ஐஷருடைய கிராஃபிக்ஸ், இதெல்லாம் இது வந்து இன்டர்லிங்கிங் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இதை பார்த்தாலே இது மாதிரி 30-40 அவரே பண்ணியிருக்கார். இதை தவிர ஜனங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணலான்னு கூட ஒரு ஆசை வரலாம். இதையே பார்த்து நம்ம ஃபோர் டைல்ஸை ஏன் இதை பண்ணக்கூடாது, நான்
இந்த வலது பக்கத்தில் அதை காமிச்சிருக்கேன் இந்த ஃபோர் டைல் எப்படி பண்ணலாங்கிறது. இதெல்லாம் வந்து ஹவ் அவுட் தீஸ் ஃபார் டைல்ஸ் ஆஃப் தி ஸ்கூல்ஸ். இதை ஒன்று பாருங்க, ஒரு நல்ல பெரிய நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து லாங் காரிடார், இங்கேருந்து என்டர் பண்ணவுனையுமே அந்த காரிடார் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த ஓரத்தில் அந்த இடத்துல ஒரு படத்தை போட்டுட்டேன்னா அது கிட்டக்க போகப்போ எப்படி தெரிய போகிறது பாருங்க. சிவன் மாத்திரம் இல்லை, சிவன், தேவி, கணேசன் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு படம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிவன் மாத்திரம் தெரிகிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக அண்ட் எக்ஸைட்டிங் வியூ ஃப்ரம் நியர் டு ஃபார், இதை பார்த்தா நமக்கு ஒன்று தோன்றது, ஏதோ ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு. கிட்டக்கு பாருங்க எப்படி இருக்கும்ட்டோம் கிட்டக்கு போனால். இதெல்லாம் வந்து இந்த மொனோட்டனியை குறைச்சி நமக்கு வந்து நம்மளுடைய நமக்கே ஒரு சந்தோஷம் தர்றதோட மாத்திரம் இல்லை, நம்ம பாரம்பரியத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக பயோ எஸ்தெட்டிக் அப்ரோச் டு லேண்ட்ஸ்கேப்பிங் ரொம்ப பெருசாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இதையும் பற்றி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமாம், நம்ம வந்து நிறைய ரோடுகள்லாம் போடுறோம், அதில் அவென்யூ ட்ரீஸ் மரம் நிழலுக்காக வைக்கிறோம். அந்த மரத்தினுடைய நிறைய அதனோடய உபயோகங்கள் வெவ்வேறு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஏன் வந்து இது சித்திரை மாதம் சித்திரை வீதி வைகாசி வீதினு வைக்கப்படாது? அப்படி வச்சோம்னா சித்திரை மாதத்தில் பூக்கக்கூடிய மரங்கள்லாம் ஒரு அவென்யூவில் வச்சு, வைகாசியில் பூக்கக்கூடிய மரங்கள்லாம் இன்னொரு அவென்யூவில் வச்சாலே இது ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்டிஸ்ட்டு மற்றவங்கள்லாம் இதை இன்னும் கூட பெட்டராக சொல்ல முடியும். ஜனவரி மாதத்தில் பூக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், பிப்ரவரி மாதத்தில் பூக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் இது பண்ணி அதற்கு ஒரு லெஜெண்ட் போட்டு இது பண்ணினா இன்னும் அழகாக இருக்கும்னு எனக்கு தோன்றது. இது ஒரு ஐடியா. இந்த ஐடியானால இன்னும் இதை விட பெட்டர் ஐடியா கூட உங்களுக்கு தோணலாம். தீமாட்டிக் கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ், சச் பார்க்ஸ் வுட் நாட் ஓன்லி பி ஃபார் ரிலாக்ஸேஷன் பட் இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் எஜுகேட்டிவ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் நாட். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம எதாவது பண்ணலாம்னு எனக்கு தோன்றது. கீழே இருக்கிறது பாருங்கள், சிராக்யூஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு மரத்தில் கிராஃப்ட் பண்ணி ஒரு 40 different ஃப்ரூட்ஸ் கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். இது மாதிரி நம்மளும் நம்ம அந்த டிராபிக்கலில் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம சில விஷயங்களை பண்ண முடியும், நமக்கு புது ஐடியாக்கள்லாம் வரலாம். ஆ, ஏன் தீமேட்டிக் கார்டன்ஸில் இன்னொரு ஐடியா எனக்கு இருக்குது, சிலப்பதிகாரம் கார்டன். சிலப்பதிகாரத்தில் வந்து நிறைய மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஊர்லேருந்து மதுரைக்கு போகிற வழியில் என்னென்ன மரமெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிகிட்டே போகிறாங்க இதை கவுந்தி அடிகள். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இடத்து எந்த இடத்துல எதை சொல்லியிருக்காங்க, எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க, அதற்கான என்ன இன்றைக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம், அதோடய சயின்டிஃபிக் யூஸ் என்ன இருக்குது, இதை வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னுட்டு யூஸிங் பிளான்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தீஸ் லிட்டரரி ஒர்க்ஸ் செலிப்ரேட்டிங் தேர் லிட்டரரி எக்ஸலன்ஸ் showing their spiritual, medicinal and mythological connections with the meaning in Tamil and English. போட்டா எவ்வளோ நாள் போயிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த சமயத்தில் இதெல்லாம் பார்த்து நம்ம அனுபவிக்க முடியுங்கிறது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஃபில்ஸ்னு சொல்லலாம், நான் டைரக்ட் யூட்டிலிட்டி ஏரியாஸ் லாபிஸ் ஃபயர்ஸ் லிஃப்ட் ஹேண்ட் லேண்டிங்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் தேர் ஆர் மெனி டு ஃபோக்கஸ் ஆன் பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் கேன் கிராஃப்ட் ட்ரைபல் ஆர்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபோர்ட்ஸ் பேலஸஸ் டெம்பிள்ஸ் எட்ஸட்ரா எட்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கலாம். கீழே நீங்கள் பார்க்குறது வந்து இந்தியன் பெயிண்டிங் க்ரோனாலஜிக்கலி டிபிக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்து நம்ம அஜந்தா வந்து இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடமா போய் கடைசியில் பெங்கால் ஆர்டிஸ்டோட விளையாடலாம். நமக்கு வந்து பாரம்பரியம் இருக்குது, அதையும் தாண்டி மாடர்ன் ஆர்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ், த லிமிட் இஸ் அவர் ஓன் இமேஜினேஷன். இப்போ நான் வந்து கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய ஒரு இது வந்து சங்கச்சோலை அப்படின்ட்டு ஒரு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தீமை தோன்றது. இதில் வந்து நான் வந்து திணை தோட்டம், யாப்பு தோப்பு, குறிஞ்சி பூங்கா இவையெல்லாம் இருக்கிற மாதிரியான சங்கச்சோலை எப்படி பண்ணலாங்கிறது நான் என்னுடைய கனவு. கல்ச்சர் ஸ்கேப்பிங் இன்ஸ்பயர்டு பை சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சருங்கிறது அட்லீஸ்ட்
குறைந்த பங்கு குறைந்தபட்சம் 2000 வருஷத்துக்கு உட்பட்டது. அந்த சங்கம் போயட்ரிங்கிறதே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் டு தமிழ் கண்ட்ரி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே நான் சொல்கிறேன். சங்கம் போயட்ரி இஸ் டிவைடட் இன்டு அகம், த லவ் போயட்ரி, அண்ட் புறம், த தீம்ஸ் ஆஃப் விச் எக்ஸ்டர்னல் டு ஹோம். ஈச் அகம் போயம் இஸ் அ ட்ரமேட்டிக் மோனோலாக் ஸ்போக்கன் பை த ஹீரோ, த ஹீரோயின், ஆர் ஆர் ஹஸ் ஃப்ரெண்ட், ஆர் ஃபாஸ்டர் மதர். இது வந்து இந்த அகம் போயம் இதில் வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் பேசப்படுறது ஒரே ஒரு ஆள் தான் பேச போகிறாங்க. அந்த ஆள் யாருங்கிறத நீங்கள் வந்து அந்த பாடல்லேருந்து தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஈச் போயம் இஸ் பிளேஸ்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் லேண்ட்ஸ்கேப். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. During a certain time of the day and the year, and utilizes elements of natural imagery for the depiction of this of its central message. எனக்கு தெரிஞ்ச வரையிலும், எனக்கு தெரிஞ்ச லிட்ரேச்சரில் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பின்னாடி நான் சொல்ல போகிறேன். அகம் போயிட்ரி டீல் சோன்லி வித் த ஸ்டேஜஸ் அண்ட் மூட்ஸ் ஆஃப் லவ், வெயிட்டிங், சல்கிங், செப்பரேஷன், domesticity and union, express in rich, complex, symbolic imagery. The love relation portrayed is a paradigm of all love relations through statements by various characters in the relationship at specific episodic moments in its unfolding. Here the characters are not identified by names, nor the location and the time given. Only the most personal experience of love that is directly communicable is narrated. Neither is there description of physical beauty of women, nor are there any reference to carnal pleasures. Romba important, ellame very suggestive. Yaar venal eppa venalum is padikalam, adu vande beyond time. Andha kaalathukkum porundum, indha kaalathukkum porundum. On the other hand, puram poetry, that is external nu sonna illaya, adu deals with people in historic time, moving in society, with the affairs of states, wars, and the lives of kings. Puram poems may embody feelings, but feelings are expressed in a context of social activity and about a wide range of topics, from the poverty of the poets, to the graciousness of the kings, to the brutality of war. இதில் வந்து நம்ம சங்கம் இந்த இலக்கியம் சொல்லும்போதே அதில் நிறைய ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இருக்குது. அதில் சங்கம் லிட்ரேச்சர் இஸ் யூனிக் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். ஒன் அமங் தம் பீயிங் த போத் அகம் அண்ட் புறம் ஹாவ் அ லிட்டரரி கன்வென்ஷன் கால்டு திணை. இன்டரெஸ்டிங்லி ஈச் ஆஃப் தீஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ பிளான்ட், அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீப்புள் லிவிங் வித் நேச்சர். லிட்ரேச்சர் under the Tinay convention, the landscape and their seasons are known as primary theme, mudar purul. The flora and fauna of the landscape, which form for the setting of the life of love, become the seed of the theme, namely karupurul. The various aspects of love affair come under basic theme uripurul. Oru ida கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணினோம்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனை வந்து தயார் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியுங்கிறத நம்ம யோஜனை பண்ணலாம். அதற்கான தடயங்கள் நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஹிஸ்டரி ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் இது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சொபிஸ்டிகேஷன் வந்திருக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லெட் அஸ் ஃபாலோ திஸ் ஃபார் த அகம் லிட்ரேச்சர். Kurinji, rare flower of the Western Ghats, mountainous landscape of Sangam literature. Once in a decade or so, most of the Western Ghats on an altitude between 6,000 and 7,000 feet is cladded with flowers of Kurinji of bright translucent blue. This is an extraordinary sight. 2 varshathukku munadi idu nadandathu. The Nilgiri Hills or the Blue Mountains get the name because of these flowers. And romba alagarana pookal. It is called Kurinji, a tall bushy shrub.
எப்பவும் இருக்கும் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தான் பூக்கும். ஃபார் த டம்பிள்ஸ் இட் ஹஸ் அ டீப்பர் மீனிங். குறிஞ்சி இஸ் த மவுண்டனஸ் லேண்ட்ஸ்கேப் இன் ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர் வித் இட்ஸ் லிட்ரஸி லிட்டரரி மெட்டஃபர் சிம்பலைசிங் யூனியன் ஆஃப் லவர்ஸ். த பிரைமரி தீம் அல்லது முதல் பொருங்கிறதுனா தஸ் குறிஞ்சி போயம்ஸ் ஆர் செட் இன் த மவுண்டனஸ் ரீஜன் வேர் த லோக்கல்ஸ் ஆர் கால்டு குரவன் அண்ட் குரத்தி ஹூஸ் ஆக்குபேஷன் இஸ் ஹண்டிங் டிக்கிங் ரூட்ஸ் சீசனல் கல்டிவேஷன் ஆஃப் மில்லட் ரைஸ் கேதரிங் ஆஃப் ஹனி ஹூ ஸ்பெண்ட் தியர் ஸ்பேர் டைம் இன் ரப்சுவஸ் டான்ஸ் கால்டு வெரியாடல் பேத்திங் இன் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பிளே ஆன் த குறிஞ்சியால் ட்ரம்மிங் ஆன் த தொண்டகம் சிங்கிங் இன் த டியூன் குறிஞ்சி ப்ரே தேர் காட் முருகன் வேரிங் காந்தல் ஃப்ளவர்ஸ் ரைடிங் அ பீகாக் வித் இஸ் ஒய்ஃப் வள்ளி ஹூ ஹெயில்ஸ் ஃப்ரம் த மவுண்டனஸ் ரீஜன். இப்போ குறிஞ்சின்னு சொன்ன உடனேயுமே இந்த இமேஜரி முழுக்க நம்ம மனசில் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, த சீன் இஸ் செட் இன் த செட்டில்மெண்ட்ஸ் கால்ட் சிற்றூர் ஆர் சிறுகுடி சிச்சுவேட்டட் இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் ஃபாரஸ்ட் விச் இஸ் என்ரீச்சட் பை வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் ஹில் பாண்ட்ஸ் விச் இஸ் திக் வித் சாண்டல் டீ அகில் அசோகா ஜாக் ஃப்ரூட் பேம்பூ நாகம் ட்ரீஸ் வேர் க்ரோ இன் அபண்டன்ஸ் குறிஞ்சி வேங்கை கடம்பு ஃப்ளவர்ஸ் விச் இஸ் ஃப்ரீக்வெண்டட் பை பீகாக்ஸ் where tiger, deer, elephants roam. Uripurul, basic thing. Here the hero, called Purupan, Verpan, Chalamban, Nadan, unites with the hero in Kurathi or Kodichi in the midnight of the cold dewy season. In the, na sonna kodiya, the pergalo, ange irundavargalo, avaludaiya, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாமே குறிஞ்சின்னு சொன்னோடனே நம்ம மனசில் இருக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த குறிஞ்சியினுடைய பாடல்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். வி ஷல் ஹாவ் அ டேஸ்ட் ஆஃப் த குறிஞ்சி ட்ரமேட்டிக் மோனோலாக். இது வந்து குறுந்தொகை 18வது பாட்டிலேருந்து கபிலர் எழுதியது. தோழி வந்து தலைவனிடம் சொன்னதை ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை முன்னாடி நான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா, மூங்கிலை வேலியாக கொண்ட விடத்தில் வேலில் பல குலைகள் தொங்கும் பலா மரங்கள் நிறைந்த மலைநாட்டு தலைவனே விரைவில் தலைவியை மனம் செய்து கொள்ளும் காலத்தை உண்டாக்கி கொள்க. உன்னை தவிர யாரால் தலைவியின் இந்நிலையை அறிந்து கொள்ள முடியும்? மலையிலே சிறிய கொம்புகளிலே பெரிய பலாப்பழம் தொங்கிக் கொண்டிருப்பது போன்று தலைவியின் உயிரோ மிகச்சிறியது. அவள் உன்மேல் கொண்ட விருப்பமோ பெரியது. இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பலாப்பழம்னா பெரிய பழமாக இருக்கும், ஆனால் அது தொங்குறது வந்து அது ஒட்டின் இருக்கிற மரத்தோடு ஒட்டின் இருக்கிற ஒரு சின்ன ஒரு காம்போடு தான் இருக்கும். அவளுடைய இதை உயிரோ சிறிது, ஆனால் அவள் உங்கள் மேலே கொண்ட காமமோ ரொம்ப பெரியது. இந்த பாட்டை வந்து வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவியை அகுமதி யாரது அறிந்து சினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழ தூங்கி ஆங்கியவள் உயிரதவ செரிது காமமோ பெரித. இதை வந்து இந்த பாடலை வந்து ஒரு எனக்கு வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ராஜன் சோமசுந்தரம் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆர்வலர் சந்தம் அப்படின்னுட்டு ஒரு தமிழ் இந்த சங்க காலத்து பாடல்களை நிறைய ஒரு 5 பாடல்கள் எடுத்து அவரை வந்து சிம்பனி மீட்ஸ் கிளாசிக்கல் தமிழ்னு மட்டும் போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேருந்து ஒரு பாட்டு, இந்த பாட்டை வந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டை தான் நான் காமிக்கப்படுறேன். வி ஷல் நவ் சி திஸ் போயம் சங் பை பாம்பே ஜெயஸ்ரீ வென் சிம்பனி மேட் கிளாசிக்கல் தமிழ் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் ராஜா சோமசுந்தரம். Thank you.
ஒரு 2000 வருஷத்துக்கான ஒரு கனெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, ஒரு இந்தியாவும் ஒரு மேலே நாடுகளினுடைய கலாச்சாரத்தையும் பிணைஞ்சு ஒரு சிம்பனியோடைய நம்ம கிளாசிக்கல் தமிழருடைய இதை பார்த்தோம். நம்ம இப்போ பெருமையாக தான் இருக்குது. அடுத்ததாக இந்த குறிஞ்சின்னு சொன்னதுக்கப்புறம் முல்லை, எவரிடே ஃப்ளவர் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஃபங்கல் லிட்ரேச்சர். முல்லைன்னு சொன்ன உடனேமே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அழகான, ரொம்ப எல்லோருக்கும் பிடித்தமான, ரொம்ப வாசனையுள்ள ஒரு பூ ஞாபகம் வருது. இது வந்து நம்ம சாயந்தரம் போனீங்கன்னா எந்த கோவிலுக்கு வாசல்லையும் இது கிடைக்க போகிறது, என்றைக்கும் கிடைக்கும். இது சொன்ன உடனேமே இதனுடைய உருவகம் என்னென்னா ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தங்கம் லிட்ரேச்சர்.
The flower for the flower, the love for the flowers, particularly mullai, continues from the ancient times. For one of the landscapes, along with this associated literary metaphor, is named after mullai. The plant has a hoary literary connection too. According to the Thinai convention of the ancient Tamil literature, mullai is the land of the forest, which signifies the heroine's silent wait for her beloved's return and the following domesticity. Here the people who live in forest are called ayar, edayar, aichiyar, edaichiyar, are engaged in cow herding, shepherding, in cultivating minor crops like varaku, saamai, and their god is Thirumal. Idha mudhar porul. Idhanoda continuation. Enjoy themselves in spare time in bull fights, anilendu inni varalu nadandirukku, bathing in rivers, staging kuravai kootu, singing in tune sadari, playing kurinjiyal, keeping up rhythm with erangol, have their staple food varaku, saamai, mujiri. Idu vandu mudhar porul. In the background la, the setting is in the settlements of the forest called paadi. Andha oorkalla paadi nu irukum. Innikku kuda paadi nu engayadhu oru edathila oru ooruku per vandadana, probably it belongs to, it was originally a forest. Rivers, springs, ponds providing water in the midst of thick forest of konrai, kaya, kurundam, populated by wild animals like gazelle and wild hare, wild fowl, etc., and decorated by flowers mullai, kullai, thonri, pidavam, konrai. Indha mari pookal la irukkakudiyadhu idha karuporu kuriporul. Adha basic theme enna na, here in the late evening of rainy season, the heroine, அவர் பேர் வந்து மனைவி அல்லது கிழக்கி, வெயிட்ஸ் பேஷண்ட்லி ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் ஹர் ஹீரோ, குறும்புரை நாடன் தோன் அல்லது தோன்றல் சொல்லக்கூடியது, ஃபார் த வார் ஃப்ரெண்ட், ஃப்ரம் த வார் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரம் அப்ராட் வேர் ஹி ஹஸ் கான் ஃபார் ஏர்னிங் வெல்த், தே ஆர் ஹாப்பி டொமஸ்டிக் லைஃப் ஹியர் ஆர். இது வந்து உரிய இதான் இந்த இந்த சிச்சுவேஷனில் இவங்களை பற்றியான பாடல்களை முல்லை லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். ஒன்றும் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். குறுந்தொகையிலேருந்து 167 கூடலூர் கிழார்னு எழுதினவர். இதில் வந்து செவிலித்தாய் வந்து அவர்கிட்ட சொன்னது, கூடலூர் கிழார், த ஆத்தர் ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டவுன் டு எர்த் போயம், ஹெயில்டு ஃப்ரம் கூடலூர் அண்ட் பிலாங் டு எ ஃபேமிலி ஆஃப் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் வாஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி. இட் இஸ் கிளைம்டு தட் ஹி வாஸ் ஏபிள் டு ஃபோர்டெல் த டேட் ஆஃப் டெத் ஆஃப் Chera King, Cheral Irumburai. After months of waiting, the heroine is happy at the return of her beloved and they resume their domestic life. Only married recently, she is still novice in the kitchen. But he, in his blind love to her, is quite unaware of her shortcoming. இது டிப்பிக்கலாக நடக்க இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். இதை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. முற்றிய தயிரை பிசைந்த காந்தல் மலரின் இதழ் போன்ற விரல்களை தொடைத்து கொள்ளாமல், ஆடையை துவைக்காமல் உடுத்தி கொண்டு, குவளை மலரை போன்ற மையிட்ட கண்களில் தாளிப்பின் புகை மணக்க, தானே துழவி சமைத்த இளிய புளிப்பையுடைய குழம்பை இனிதென தன் தலைமுன் உண்பதால் நுண்ணியதாக மலர்ந்தது தலைவியின் முகம். இது வந்து நியூலி மேரிடு கப்பலுக்கு என்றைக்குமே இது பொருத்தமாக இருக்கும். இந்த பாட்டை ஒரு தடவை படிக்கிறேன். முடிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல், கழுவூறு கலிங்கம் கழாது உடைய, குவளை உண்கண் குய்ப்புக கழும, தான் தொடர்ந்து அட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின், உன்னதின் மனிதன்று உண்ணுதல் முகனே. அப்படிங்கிறது அழகான ஒரு பாட்டு. ஒன்று முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இன்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னால். இதுக்கு அடுத்தபடியாக மருதம், இந்த கிராப் லேண்ட் ஆஃப் சங்கம் லிட்டரேச்சர், அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் மருதம். இந்த மருதம்ங்கிறது ஒரு மரம். மருதம் கான்ஸ்பிகுவஸ் இன் கிராப் லேண்ட்ஸ் இஸ் சோசன் டு ரெப்ரசன்ட் திஸ் லேண்ட்ஸ்கேப். இதை வந்து அடிக்கடி நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இதுதான் அர்ஜுன் சொல்லக்கூடியது. இந்த மரம், அதனுடைய இலைகள் இப்படி இருக்கும், அதனுடைய காய் இப்படி இருக்கும், அதனுடைய பூ இப்படி இருக்கும். இது வந்து நம்ம அநேகமாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பார்க்கும்போதே நமக்கு தோணும் இது வந்து
இந்த மருத திணையினுடைய மரம்ங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ், மருதம் த கல்டிவேட்டட் வாட்டர்டு பை ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் வெல்ஸ் வேர் குரோ மருதம் வாஞ்சி காஞ்சி லிலி எட்ஸெட்ரா வேர் பஃபலோ ஆட்டர் ஹவுண்ட் ஹெரான் ஸ்டாக் ஸ்வான் கேன் பி ஃபவுண்ட் இன் அபண்டன்ஸ். இதுதான் அதனுடைய அந்த ஊரினுடைய பேக்ரவுண்டு. த இன்ஹாபிட்டன்ஸ் உழவர் உழத்தியர் கடைவர் கடைக்கியர் ஆர் ஆக்குபைடு இன் அக்ரிகல்ச்சர் ஹூ ஸ்டேபிள் டயட் இஸ் ரைஸ் ஸ்பெண்ட் தேர் ஸ்பேர் டைம் ஸ்விம்மிங் அண்ட் இன் ஃபெஸ்டிவல்ஸ் பிளேயிங் ஆன் த மருதையாள் சிங்கிங் மருதப்பன் ட்ரம்மிங் ஆன் கிளை டியூரிங் த ஹார்வெஸ்ட் அண்ட் முழவு டியூரிங் த வெட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து அந்த அவங்களுடைய சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ். லிட்டரரி கன்வென்ஷன் என்னன்னா இந்த லவ் டான் கேர்ள் ஆங்ஷியஸ்லி வெயிட் ஃபார் ஹர் லவர் இன் த மார்னிங் சல்கிங் இமேஜினிங் தட் ஹிஸ் ஆப்சன்ஸ் இஸ் டியூ டு ஹிஸ் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இது ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் நம்ம வந்து யாராவது வரலன்னா இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு. அடுத்ததாக நெய்தல் சீஷோர் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் அல்லி ஒயிட் இன் கலர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்வெட்டிக் ஃப்ளவர் காமன்லி சீன் வாட்டர் பாடிஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஃபார் இட்ஸ் பியூட்டி. திஸ் பிளான்ட் ரெப்ரசன்ஸ் நெய்தல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் சீஷோர் இன் ஏன்ஷியன் லிட்ரேச்சர். நெய்தல் இஸ் த லேண்ட் ஆஃப் த சீஷோர் வித் செட்டில்மெண்ட்ஸ் பட்டினம் பாக்கம் வாட்டர்டு பை டக் வெல்ஸ் த சி வேர் தே க்ரோ பிளான்ட்ஸ் காந்தல் பனை நாணல் அண்ட் ஃப்ளவர்ஸ் நெய்தல் தாழே முத்தகம் அதம்பம் வேர் ஷார்க்ஸ் மெரேன் கவ் ஆர் மேட் வித். அதாவது வந்து இதெல்லாம் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ். இங்கே என்ன நடக்க போகுதுன்னா ஹியர் லிவ் நுணையர் நுழைச்சியர் அலையர் அலத்தியர் எங்கேஜிங் இன் ஃபிஷிங் மேக்கிங் சால்ட் தேர் ஃபுட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபிஷ் அண்ட் தோஸ் அப்டைன்டு த்ரூ வாட்டர் பிளே டு வருணன் என்ஜாய் தம்செல்ஸ் இன் த ஸ்பேர் டைம் பேத்திங் இன் த சி சிங் செவ்வழிப்பண் பிளேயிங் ஆன் த விளாரி யார் யாழ் ட்ரம்மிங் மீன்கோல் நாளாய் எட்ஸட்ரா. இதில் வந்து ஹியர் சாரோஃபுல் கேர்ள் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் லவர் டியூ டு வார் ஆர் ஃபாரின் ட்ராவல் ஆங்ஷியஸ்லி வெயிட் ஃபார் ஹஸ் ரிட்டர்ன். இதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய திணை என்னன்னா பாலை வேஸ்ட் லேண்ட் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் எவர் கிரீன் ட்ரீ பாலை தட் க்ரோஸ் இன் த பேரன் லேண்ட்ஸ் ரெப்ரசன்ஸ் வேஸ்ட் லேண்ட் லேண்ட்ஸ்கேப் இன் த சங்கம் லிட்ரேச்சர். இந்த மரங்களை இன்னைக்கு வந்து கடற்கரை நீங்க பார்க்கலாம் பாலை மரம்னு பேரு. ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன வெஸ்ட் லேண்ட் வித் செட்டில்மெண்ட்ஸ் குறும்பு ஹாஸ் ஸ்கேர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் டப் ஃப்ளோரா லைக் உழிங்கை பாலை ஓமை இருப்பை வளருது. அங்கே ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் வந்து குராம் முராம் பாலை இன்ஃபெஸ்டட் பை ஜக்கால் ஈகிள் பல்ச்சர் பிஜியன் ஹாக் எட்ஸட்ரா. சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா த ஹார்டி பீப்புள் எயினர் எயிற்றியர் மரவர் மரத்தியர் ஒர்ஷிப் கன்னி துர்கா தேவி ஈட் வாட் எவர் இஸ் அவைலபிள் மேனேஜ் லிவிங் பை சோல்ஜரிங் ரிசார்ட் டு மொராடிங் ஹைவே ராபரி என்ஜாயிங் தெம்செல்ஸ் டான்சிங் பிளேயிங் பஞ்சரம் டியூன்ஸ் ஆன் பாலையாள் கீப்பிங் ரிதம் வித் ட்ரம் கால்டு துடி. இது அவங்களோட சோஷியல் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட். அதை கடைசியில் லிட்டரரி கன்வென்ஷன் என்னன்னா இன் திஸ் ட்ராம் ஆம்பியன்ஸ் த மெலங்கலிக் லவ் பைன்ஸ் ஃபார் ஹர் பிலவர். ஸோ இந்த ஐந்து திணைகள் அகம் திணைகளை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே எந்த இடத்துல நடக்கிறது என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி நமக்கு குறிப்பு கொடுக்கறதுக்கான இந்த திணை கன்வென்ஷன் நம்ம 2000 வருஷத்துக்கு நமக்கு நமது முன்னோர்கள் பண்ணியிருந்திருக்காங்க. லெட் அஸ் ஹாவ் அ கிளிம்ஸ் ஆஃப் த புறம் லிட்ரேச்சர். த திணை கான்செப்ட் ஆஃப் த புறம் லிட்ரேச்சர் இஸ் எ கேன்வாஸ் ஃபார் போர்ட்ரேயிங் வேலர் ஜெனராசிட்டி அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் அதர் பேட்ரன்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர் ரெப்ரசன்ட். நிறைய இந்த நிறைய திணைகள் உண்டு, அதில் அஞ்சை தான் நான் காமிக்க போகிறேங்க. த்ரூ வேரியஸ் திணைஸ் இனிஷியேஷன் ஆஃப் வார் அது வந்து வெற்றி திணை, இன்வேஷன் ஆக்சுவல் த இன்வேஷன் வந்து வஞ்சி திணை, சீஜ் ஆஃப் த ஃபோர்ட் ஊழிங்கை திணை, பீச்சடு பேட்டில் தும்பை விக்டரிங்கிறது வாகை. வாகை சூடி வரான்னு நம்ம சொல்லும்போது என்ன அர்த்தம்னா அவர் ஜெயிச்சுட்டான், ராஜா ஜெயிச்சுட்டான், அவன் வரும்போது
இந்த வாகை மரத்தினுடைய இலையை வந்து கிரீடமா பண்ணி அவனுக்கு தலையில வச்சு குட்டி வரவழைப்பாங்க. த பாடாஞ்சனே த போயட்ஸ் பிரைஸ் த விக்டோரியஸ் கிங் அண்ட் லாஸ்ட்லி த காஞ்சித்தனே போயட்ஸ் ப்ரூட் ஓவர் த டிரான்சிட்டரி நேச்சர் ஆஃப் த லைஃப் ஹவ்வர் புறத்தினே நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் தட் ஆஃப் த அகத்தினே தட் like in agam all these are named after plants excepting the penultimate one shows how the ancient tamils celebrated nature a quick look at the tenai may be instructive vetchi tenai represent the beginning of war the vetchi ingra poo innikku kuda nama nareya the thotangalla nama paaka mudiyum and the maram adha the shedi pushuda adu adukapram adanudaiya poo adanudaiya kaigal la na kaamichiruken A common flowering shrub serves as a garden fence. அடுத்தது வஞ்சித்தனை describes the actual invasion. பாம் மரம் remarkable for the great strength of the stems, which are used as baskets, furniture, etc. அதே மாதிரி உழிங்கைத்தனை siege of enemy's fort. இது வந்து நம்ம முடக்கத்தான் நம்ம சொல்லி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த மெடிசனில் கூட ரொம்ப ஆவ அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது முடக்கத்தான்னு சொல்லக்கூடியது இந்த ரைட்டில் பார்க்குறீங்க இந்த பலூன் காயினோட நம்ம சொல்லுவோம் இது வந்து உழிங்கைத்தனை தும்பைத்தனைங்கிறது எக்ஸ்ட்ரா ஈவென்ச்சுவல் விக்டரி இந்த தும்பை செடி வந்து நம்ம எல்லாரும் எப்போவுமே பார்க்கக்கூடிய சின்ன வயசில் இதை வச்சு நம்ம மாலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப விளையாடி இருந்திருக்கோம் இது வந்து நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது அதில் அந்த அதை இது பண்ணான்னா தேன் கூட கிடைக்கும் அதில் வாகைத்தனை செலிப்ரேட்ஸ் விக்டோரியஸ் ரிட்டர்ன் இதுவும் நம்ம சாலையோரங்களில் காடுகளில் நிறைய இப்போவும் பார்க்கக்கூடியது வாகை மரம் ஏ காமன் ஸ்டேட்லி ஷேட் கிவிங் ட்ரீ இஸ் ஆல்சோ சீன் எவ்ரிவேர் காஞ்சித்தனை நரேட்ஸ் டிரான்சிட்டரி நேச்சர் ஆஃப் லைஃப் கால்டு பூவர் சீட் டுடே இஸ் அ காமன் சைட் ஈவன் இன் த அர்பன் ஏரியாஸ் டுடே It was the unique tradition of the Tamils. The existence of minimal mythology, absence of any dominant religious faith, the literature taking inspiration from the nature around, and current folk tradition, poets coming from all walks of life, from weavers to kings. Romba romba oru special feature idu vande it இது மாதிரியான லிட்ரேச்சரை நம்ம எந்த இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கலைங்கிறது உண்மை த ஹீரோ த டூ ஜானர்ஸ் அகமன் புறம் அண்ட் த திணை இமேஜினரி ஆர் த ராமிஃபிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் யூனிக்னஸ் அப்போன்னா இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா திணை தோட்டம்னு போட்டால் என்ன ஹெரிட்டேஜ் க்ரோவ் இன்ஸ்பயர்ட் பை திணை இட் இஸ் அன் அட்டம் டு செலிப்ரேட் அவர் 2000 இயர் ஓல்டு ஹெரிட்டேஜ் வேர் நேச்சர் அரவுண்ட் த பீப்புள் ப்ரொவைடட் சப்ஸ்டன்ஸ் ஃபார் லிட்டரரி மெட்டாஃபர் In this grove, the Thinai, the garden of Akathotam, garden of Purathotam are created as separate gardens. Here the landscape along with the literary expressions are embedded, synergizing both nature and literature inspired by it. It would be a unique visual, emotional or literary retreat of 2000 year vintage. Physical scene vandha namma mudhalla paakala Akathotam na Purathotam na heritage grove would be divided into unequal parts, Akathotam and Purathotam. Its thematic content would be explained at the entrance through legends and a mural composition. Akathotam. This would comprise five landscapes characteristic of the Tamil country, representing the literary metaphors, Kurinji, Mullai, Marudam, Neidal, Palai. அப்படினா, மொதல் முதல்ல உள்ளே என்டர் பண்ணவுடனே ஒரு மலை மாதிரியான ஒரு இதை அமைச்சு அதுக்குள்ள அந்த அந்த மலை பாங்கான இடத்துல என்னென்ன மரங்கள்லாம் செடிகள் கொடிகள்லாம் வர முடியுங்கிறதெல்லாம் போட்டு அதில் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறது ஒரு மியூரலோ ஏதோ ஒரு ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டை வந்து நல்லா ஒரு மியூரல் மாதிரி பண்ணி அதில் வந்து நல்ல லெஜெண்ட்ஸ் தமிழையும் இங்கிலீஷ்லையும் எழுதினோன்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இது மாதிரியான குறிஞ்சி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு காடு மாதிரியான லேண்ட்ஸ்கேப் பண்ணி அதுக்கு அடுத்தபடி மருதம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கடற்கரையோரமான ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபைனலி டீக்ரேடட் லேண்ட் பாலை இது மாதிரி பண்ணினோன்னா ஒரு 10 ஏக்கரை வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி
அதனுடைய லிட்ரரி சிக்னிஃபிகன்ஸை நம்ம எடுத்து சொல்லலாம். இன் அடிஷன் டு த பிளான்டிங் ஆஃப் ஃப்ளோரா அப்ராப்ரியேட் வித் இன் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் லைக் த சோஷியல் அண்ட் கல்ச்சரல் மெனு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, காட்ஸ் ஆக்குபேஷன் பாஸ்ட் டைம் அண்ட் ஃபுட் அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா தீம் எடுத்து அதை மியூரல்ஸாக போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு தோணும். To highlight the literary convention, representative selections would be made from the Sangam poetry and visually displayed under the sophisticated metaphors identified. அதே மாதிரி புறத்தோட்டம்ங்கிறது similarly would be the புறத்தோட்டம், though not as strong as in அகம், the representation could be even more graphic and historical. ஏன்னா நமக்கு ஹிஸ்டரி தெரியும், எந்த ராஜா எந்த போயட் என்ன பண்ணினாங்கிறது தெரியும், அதை வச்சுட்டு நம்ம நிறைய மியூரல்ஸ் நல்லா போடலாம். தஸ் mural based upon historical information contained in selected poems could be even more dramatic and appealing. நமக்கு இதெல்லாம் போடுறதுக்கான நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, அதை வைத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு இடத்துல ஒரு கார்டன் ஆஃப் பேஷன் கார்டன் ஆஃப் வேலர் நம்ம போட முடியும். த சங்கச்சோலை could fulfill a number of our yearnings, covering space to uncover our past, turning idle minutes into enchanting moments. Let us have yesterday. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்னும், தட் இஸ் யாப்பு தோப்புன்னு நான் சொல்கிறேன், ஹெரிட்டேஜ் க்ரோ பேஸ்ட் அப்பான் அவர் ப்ராசடி. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழில் வந்து நான் அது பின்னாடி வரப்போகிறேன், இன் யாப்பு வி கேன் விட்னஸ் த சேம் ஃபாட்னஸ் ஃபார் நேச்சர். லெட் அஸ் ப்ரீஃப்லி லுக் அட் யாப்பு. யாப்புங்கிறது ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பான்னு சொல்கிறதெல்லாம் த கிராமர் ஆஃப் போயட்ரி. ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் த அதர் த்ரீ ட்ரெடிஷனல் லாங்குவேஜஸ் ஹவ் ஃபாலோடு த ப்ராசடி ஆஃப் சான்ஸ்கிரிட், பட் தமிழ்ஸ் போயட்டிக் ஸ்ட்ரக்சர் இஸ் யூனிக். இது எகன் யூனிக் திங், அதை வந்து நம்ம காமிச்சே ஆகணும். அந்த யூனிக்னஸ்லையும் வந்து நம்ம நேச்சரோட எவ்வளவு ஈடுபட்டு இருந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியுது. ஐ வில் அட்டெம்ப்ட் எக்ஸ்பிளைன் தி பேசிக் ஃப்ரேம் ஆஃப் தமிழ் ப்ராசடி. லெட் மீ ஸ்டார்ட் வித் த ஃப்ரேம் ஒர்க். ஹியர் த பாப்புலர் ஸ்டான்ஸா ஃப்ரம் திருக்குறள், கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. த குரல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் டூ லைன்ஸ் ஒன்லி. ஈச் சீர் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் அசை. அதாவது வந்து இதை வந்து எப்படி என்னன்னா, ஒரு முன்னாடி போயிடுறாங்க, கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைன்னு சொல்லக்கூடிய மெட்ரிக்கல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதை வந்து சீராக பிரிக்க முடியும். இது ஒவ்வொன்றும் ஒரு சீர், கற்கங்கிறது ஒரு சீர், கசடங்கிறது ஒரு சீர், கற்பவேங்கிறது ஒரு சீர். இந்த ஒவ்வொரு சீரும் வந்து அசைகளாக ரெண்டோ மூணோ நாலோ அசைகளாக பிரிக்க முடியும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது வந்து இது வெண்பாங்கிறதுனால இந்த மாதிரி பிரிக்கணும். இதற்கான நிறைய அதற்கான நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கிட்ட இப்போ போக வேண்டாம். வி ஃபைண்ட் தட் த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ஹவ் ஃபோர் சீட்ஸ் அண்ட் த செகண்ட் ஹேஸ் ஒன்லி த்ரீ சின்ஸ் திஸ் இஸ் குரல் வெண்பா. அந்த வெண்பான்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம பார்க்கறது என்னன்னா, மூணு வார்த்தைகள், நாலு வார்த்தைகள் முதல் லைன்ல இருக்கு, மூணு வார்த்தைகள் ரெண்டாவது லைன்ல இருக்கு. இதை வந்து நம்ம சீரை வந்து அசையா பிரிச்சோம்னா, கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற், இதை வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒன்று இருக்கு. இந்த சீரெல்லாம் ஒவ்வொரு சீர் எப்படி சொல்றதுங்கிறதுக்கு, கற்க அதற்கு ஈக்குவலன்ட் என்ன தேமா, கஷடர அப்படின்னா கருவிளம், கற்பவை என்றால் கூவிளம், கற்றபின் என்றால் கூவிளம், இதற்கான ஃபார்முலாவெல்லாம் இருக்கு, நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வாய்ப்பாடில் சொல்லப்பட்டது எல்லாமே மரங்கள், மரத்தினுடைய பூக்கள், அதை தரும் நிழல்கள், அதனுடைய பழம், இதை பற்றி தான் சொல்கிறது. தேர் ஆர் ஃபோர் மெயின் மீட்டர்ஸ், ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. லேட்டர் டெவலப் த்ரீ பாவினம் ஃபார் ஈச் ஆஃப் த மெயின் மீட்டர்ஸ் கால் விருத்தம் துறை தாழிசை. இன் ரீசன்ட் டைம் ஈவன் பாப்புலர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் கப்பல் காவடி சிந்து கண்ணி பிகேம் பார்ட் ஆஃப் ப்ராசடி. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழனுடைய இந்த யாப்பு இருக்கே சங்க காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்னி வரலும் தொடர்ந்து
அது வளர்ந்துகிண்டே போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சம்ஸ்கிருதத்துல பிங்களா பண்ணின காலத்திலிருந்து இன்றைய வரலும் மூன்றாம் நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு இன்றைய வரலும் அதே தான் தொடங்கி அதே தான் நடந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதே தான் ஃபாலோ பண்றாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனலி மோட் ஆஃப் கம்பே, இதை தவிர வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மோட் ஆஃப் கம்பேனிங் சீர் கால்டு தலை, ரிசல்டிங் போயட்டிக் டோன் இஸ் கால்டு ஓசை, அல்லிட்ரேஷன் எதிகை, அசோனன்ஸ்கிறது மோனே, ஆர் சர்டன் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ் போயட்ரி. லெட் அஸ் கோ பேக் டு அவர் மெயின் திங், கோயிங் பேக். அதில் வந்து கற்கா கஷடரா கர்த்த கற்பவே கற்றபின்ங்கிறது தேமா கருவிளம் கூவிளம் கூவிளம் தேமா புளிமா மலர்னு சொன்னது. தேமானா தித்திக்கும் மா 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 மா, புளிமானா புளிக்கும்மா, கருவிளம்னா விழாமரம் அது விழாப்பழம், கூவிளம்னா வில்வம். இது வந்து நாலு மரத்தினுடைய அதனுடைய மரம் பூ அதனுடைய நிழல் இதை பற்றி தான் நம்ம வாய்ப்பாடு முழுக்கவே இருக்குங்கிறது ஒரு விசேஷமான செய்தி. Isn't it this interesting? Let us have a quick summary. Tema, temangai, temangani. இது வந்து ரெண்டு ஆசை மூணு ஆசை இருக்கக்கூடிய சீர்கள். புளிமா புளிமாங்காய் புளிமாங்கனி, அதுக்கடுத்தாப்பில் கூவிளம் கூவிளங்காய் கூவிளங்கனி, கருவிளம் கருவிளங்காய் கருவிளங்கனி. இதே மாதிரி நாலாவதுக்கு வந்து நாலாவது நாலு சீர் இருக்கக்கூடிய அசைக்கு வந்து தேமாந்தன் பூ, ஸ்வீட் மேங்கோ கூல் ஃப்ளவர்ஸ், தேமாந்தன் நிழல், ஸ்வீட் மேங்கோ கூல் ஷேடோ ஷேடோ, தேமா நறும் பூ, ஸ்வீட் மேங்கோ ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர், தேமா நறு நிழல், ஸ்வீட் மேங்கோ ஃப்ராக்ரன்ட் ஷேடோ. இதுதான் அந்த வாய்ப்பாடில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நான் சொல்லிட்டேன். தஸ் வி ஹாவ் த வாய்ப்பாடு கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோர் ட்ரீஸ், தேர் ஃப்ரூட், ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர், கூல் ஷேட் தே ப்ரொவைட். இப்போ என்னுடைய இந்த திணை தோப்புங்கிறது என்ன சொல்கிறேன், இதை யாப்பு தோப்புங்கிறது என்ன சொல்கிறேன் என்னன்னா, வி கெட் மோர் நாவல் ஐடியா பை டிசைனிங். யாப்பு தோப்பு மே நாட் பி ஆஸ் கிராண்ட் அஸ் தங்கச்சோலை, பட் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் த தமிழ் இன்டர்னலைசேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். தஸ் வி ஹேவ் the yappu thopi is an orchard of mango, both the sour and sweet, the pride of India. Vilva tree, Indian bale, religiously and medicinally significant. Vila tree, wood apple, a medicinally important, once popular tree. Isn't it a love of nature by our ancients? That's not all. There is yet another experience of nature, starting the getting from our Sangam literature. Kurunji Punga, heritage grove celebrating a sangam poetry, sangam poem. Sangam poem is a never ending exhilaration. Kurunji Pattu was written by Kapila to teach Tamil to a king from the north. It is a medium sized poem with a rich imagery. What makes it unique is that there are 99 flowers mentioned in one go. Here is that part of the poem. Chengandal ambal anicham thayangai kovalai kurunji vechi vei செங்கோடு வெறி தேமா மணிசிகை யுரிதினா எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. இந்த 99 அநேகமாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது இங்கே இருக்கக்கூடிய 25 பாடலினுடைய எந்தெந்த பூக்கள்னு ஐடென்டிஃபை பண்ணுது. செங்காந்தல், அல்லி, அனிச்சம், குவளை, இந்த மாதிரி. இதை கொஞ்சம் பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக இதுலேருந்து 101-25 வரைக்கும் இருக்கக்கூடிய பாட மலர்களை காமிக்கிறது இங்கே. அதுக்கு அடுத்தபடியாக 26-50, அதுக்கு அடுத்தபடியாக 50-51-75, கடைசியாக 76-99 இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து 62 வரியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மலரையும் பற்றி சொல்லிகிட்டே வருது. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை அடுத்த இதில் பார்த்தோன்னா பாருங்க, பெரிய இதழுடைய ஒளியுடைய செங்காந்தல், ஆம்பல், அனிச்சம், குளிர்ந்த குளத்தின் குவளை குறிஞ்சி, அடுத்தது வெச்சி, செங்கொடு வேரி, தேமா, மணிசிகை, தனக்கு உரித்ததாக நாரும் விரிந்த கொத்துடைய உந்துழி, அடுத்ததாக கூவிளம், தீயை போன்ற எருமழம், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான் குடம் வான் பூங்குடசம், எருவை செறிவிளை
மணிக்கூப்பூங் கருவிளை பயினி வாணி பல கொத்துக்களுடைய குரபம் பசும்படி பகுளம் இதே மாதிரி 99 மலர்களை பற்றி மலர்களை இதை ஒரு பாட்டில் வருது. இது என்னுடைய கனவுப்படி வி மே பிளான்ட் ஆல் தீஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஹாவ் எ குறிஞ்சி தோப்பு. மொத்தம் நம்ம வந்து தினை தினையை செலிப்ரேட் பண்ணுறது, தென் யாப்பை செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பெரு இதை ஒரு 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 செய்யுளை இந்த செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு தங்கச்சோலையை பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கனவு. எல்லோரையும் போல் நானும் மனக்கோட்டை கட்டிக்கிறேன். என் மனக்கோட்டை மிக விஸ்தாரமானது. அதில் ஒரு பக்கம் திணை தோட்டம், யாப்பு தோப்பு, குறிஞ்சி பூங்கா உட்கொண்ட தங்கச்சோலை அமைத்துள்ளேன். அனுபவிக்க உங்களையும் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஒரு அருமையான ஒரு இன்டர்நெட் மூலமான இந்த இந்த பேச்சு வந்து இது ஒரு ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியில் இது ஒரு புதுமை. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக இல்லை வேறு விதங்களில் எங்களுக்கு கொடுத்தா அதை நாங்கள் வந்து இப்போ ப்ரொஃபஸர் இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்ல கேட்கலாம். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சிவாட்டேன் தான், கிராஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப்பிங், எனி ஐடியா ஆன் ஹவு டு இன்கார்பரேட் இட் இன் கல்ச்சர் ஸ்கேப்பிங்? சார் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள். இது எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து மரமோ செடியோ கொடியோ போடலைன்னா அந்த இடத்துல தான் கிராஸ் தான் இருக்க போகிறது. அந்த இடத்துல புல்வெளி தான் இருக்க போகிறது. அதனால் அது புல் இல்லாத இடத்த நம்ம இதை ஒரு எந்த தோட்டமும் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் புல்லுங்கிறது மீதியெல்லாம் நம்ம போடணும், இது புல் தானாக வளரும். எனி அதர் க்வெஸ்சன்ஸ் தட் ஐ கேன் கெட் சார்? என்கிட்ட ஒரு அடுத்த கேள்விகள் சிலது வருவதற்கு முன்னாடி என்னுடைய ஒரு கேள்வி வந்து இந்த இந்த எஃபர்ட் இந்த ட்ரீம் ஐடியாங்கிறது ஒன்று, இதோடைய இதோடைய அவசியம் வந்து ஒரு ஒரு வெறும் ஒரு கல்வி மட்டும்தானா? அதாவது நான் படிக்கிறேன் 99 பூ கபிலருடைய குறிஞ்சி பாட்டில் இருக்குன்னு படிக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் எனக்கு தேவை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயே பண்ணிட்டா போதாதா, இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு 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 ஆழமான வேற என்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும்? நிறைய காரணங்கள் இருக்க முடியும். முதல்ல வந்து நம்ம வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை நம்ம பார்க்க போகிறோங்கிறதே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வந்து தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் வெளியில் வரும்போது கடைசி வலது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்த்தோம்னா எங்கேயோ மரத்தை மாதிரிக்கேன்ற உடனே சிவா தான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது அர்ஜுன். தட் இஸ் வாட் மருதம் இஸ். இந்த மருதம்னு சொன்ன உடனேயுமே நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, மருத திணைன்னு வச்சு அதுலேருந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கங்கிறது. அது மாத்திரம் இல்லை, நமக்கு ரெண்டு மூணு விஷயத்தை ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். முதல்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்மளோடது நம்ம கண் நம்ம நாடே வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி, ஆனால் தெர் இஸ் சம்திங் தட் இஸ் காமன் ஆல் ஆஃப் தம். ஆனால் அதே சமயத்தில் அந்த டைவர்சிட்டியில் தமிழனுடைய டைவர்சிட்டி வந்து குவாய்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சங்க இலக்கியம்னு சொன்ன உடனேயுமே நம்மெல்லாம் அநேகமாக நிறைய இலக்கியங்களை பார்க்குறோம், நிறைய இலக்கியங்களை படிக்கிறோம். மித்தாலஜி இல்லாமல், புராணம் இல்லாமல், ஒரு ராஜாராணி இல்லாமல், அவங்களுடைய கதைகளை சொல்லாமல் இருக்கக்கூடிய முதல் இலக்கியம் இதுதான் எனக்கு தோன்றும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அந்த மெட்டஃபர்ஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி மெட்டஃபர்ஸ். இது வந்து நமக்கே ஒரு நமக்கு கிடைச்ச சரித்திரத்துப்படி தமிழ்நாடு வந்து அதை தமிழுங்கிற ஒரு இலக்கியமே கிமு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால்
கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து இவ்வளவு சொபிஸ்டிகேஷன் இருந்ததுன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சரித்திரம் எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இருந்திருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மனசில் ஒன்று தோணும். அதை அதை தோண்டி எடுக்கிறதுக்கான ஒரு உத்வேகமும் வரலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ் வந்து அன்றையிலிருந்து இன்றைய வரலும் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. ப்ராபப்ளி த ஒன்லி அதர் விச் கேன் பி கம்பீட்டிங் வித் இஸ் வித் அஸ் இஸ் சைனீஸ். ப்ராபப்ளி ஐ எம் நாட் எ லிங்குவிஸ்ட், ஐ டோன்ட் நோ. எனக்கு மனசில் தோன்றதை சொல்கிறேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு பி கரெக்ட். இந்த மாதிரியான ஒரு பெருமை நமக்கு இருக்குங்கிறதே நம்ம நம்ம ஜனங்களுக்கு பர்டிகுலர் நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நன்னா இருக்கும். மூணாவது விஷயம், ஒரு மரத்தை பார்க்கும்போது மரத்தினுடைய அவசியம் இன்னைக்கு என்விரான்மெண்ட்டுங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கு. அந்த மரத்தை பார்க்கும்போதோ என்விரான்மெண்ட் மாத்திரம் இல்லாமல் அதற்கு அதற்கான ஹிஸ்டாரிக்கல், லிட்டரரி, மெடிசினல், மித்தலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எவ்வளவோ இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த சிலப்பதிகாரம் கார்டன் சொன்னேன் இல்லையா, கவுந்தி அடிகள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு உறையூர்லேருந்து மதுரைக்கு போகிறாங்களே, அது போகிற வழியில் இருக்க மரங்களெல்லாம் நிறைய மரங்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த மரங்களை பற்றி நம்ம இப்போ சொல்லி இந்த மரங்கள் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டதுன்னு சொன்னோம்னா அந்த மரங்களுக்கு நமக்கு அந்த மரங்கள் மேலே ஒரு பிரேமை இருக்கும், ஒரு இது வரும் இல்லையா, ஆசை வரும் இல்லையா. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு இன்றைக்கு எந்த எந்த பார்க்குக்கு போனாலும் நிறைய மரங்கள் இருக்குது. நாங்கள் அது மரங்களோ செடிகளோ நம்ம கண்டுக்கிறது இல்லை, அது நிழல உட்காந்துக்கிறோம், நம்ம ஏதோ விளையாடிட்டு வந்துடுறோம். இதோட சேர்த்து இதையும் இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் போட்டு அதுக்கு அழகான லெஜெண்டு, அதுக்கு அழகான மியூரல் போட்டோன்னா நம்மளோட நம்மளுடைய பாரம்பரியத்தை எப்படி பார்க்குறோங்கிற கோணமே தனியாக இருக்கும். அதான் என்னுடைய எண்ணம். தேங்க்யூ சார். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து விடாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை ஒரு லெக்சர் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாம் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறத வந்து தொடர்ந்து செய்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். ஒரு கேள்வி வந்திருக்கு ஸ்ரீனிவாசன். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தருமே இல்லாமல் கம்ப்யூட்டரை பார்த்து முத முதல்ல லெக்சர் கொடுத்தது எனக்கு இதுதான் ஒரு புது அனுபவம். அதே சமயத்தில் இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி முன்னேறி இருக்குங்கிறது, இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இனிமேல் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் ஒரு ஆசிரியர் வந்து பையங்களோட நேர உரையாடி நிறைய பாடம் நடத்த முடியுங்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியை பற்றி சொல்லு சார். கேள்விகள் ரெண்டு கேள்வி வந்திருக்கு. ஒன்று வந்து, எனி இனிஷியேட்டிவ் தட் ஹஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன் டு மேக் திஸ் ஹேப்பன். இந்த நான் வந்து 2001 வந்து புதுக்கோட்டையில் சுதர்சனம்னுட்டு ஒரு கலாச்சார மையத்தை ஆரம்பித்தேன். நானும் மூணு ரெண்டு பேரும் அப்போ வந்து இந்த வேலையை ஆரம்பித்தோம் நாங்கள். அதாவது வந்து சங்கச்சோலை ஒன்று பண்ணணும்னுட்டு எங்களுக்கு 7 ஏக்கர் நிலம் இருந்தது. ஆனால் அது பண்ணுறதுக்கான மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கான எங்களுக்கு வெவ்வேறு காரணங்கள் நாங்கள் இப்போ பண்ண முடியல. ஆனால் இது பண்ணணும். இது மாதிரி இது சங்கச்சோலைங்கிற ஒரு நான் ஐடியா கொடுக்குறேன்னா, இதை விட நிறைய பேர் நிறைய இன்னும் புத்திசாலித்தனமாக இன்னும் பெரிய பெரிய ஐடியாக்கள்லாம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசைங்கிறதுக்காக இது ஒரு சொல்லிய சீட் ஐடியா. இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் வெவ்வேறு காரணங்களில் அந்த கலாச்சார மையமே நாங்கள் மூட வேண்டியதாக போச்சு 3 வருஷத்தில். அதனால் படை முடிக்க முடியும். ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி சிவசங்கர் பாபுட்டேந்து, டு வி ஹாவ் எனி பொட்டன்ஷியல் சைட்ஸ் தட் ஆர் வெல் சூட்டட் ஃபார் திஸ் இன் சென்னை? தொல்காப்பியர் பூங்கா அப்படின்னு அவரே ஒரு எடுத்து கொடுக்குறாரு. இந்த பாருங்க, தொல்காப்பியர் பூங்கானா தொல்காப்பியருக்கும் அந்த பூங்காவுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. நிஜமா தொல்காப்பியர் பூங்கான்னு ஒன்று பண்ணலாம், சங்கச்சோலைன்ட்டு அதை ஜென்ரலாக விரிவு பண்ணி சங்கச்சோலை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து தொல்காப்பிய பூங்காவே வந்து கவர்மெண்ட் அதை எடுத்து இன்னும் இந்த ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புதுசாக இதை என்னை விட பெரிய ஆர்டிஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க மூலமாக இந்த மாதிரி பேசிக்கலி நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமாங்கிறத என்னுடைய கனவு. இந்தியா தமிழ்நாட்டிலேயே மெட்ராஸ்லலாம் எவ்வளவோ பண்ண முடியும். ஏன் நம்ம இதைய ஜூவில் இருக்கக்கூடிய அந்த கார்டனையே வந்து சங்கச்சொலியாகவும் பண்ண ஏன் பண்ணக்கூடாது? என்ன, மரம் இருக்குது, செடி இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை வந்து ஒரு தீமாட்டிக்காக ஏன் பண்ணக்கூடாது? அது பண்ணலாம். என்னதே இதுக்கு மேலே வந்து ஜனங்களுடைய அவங்களுடைய
கிரியேட்டிவ் தாட்ஸ் தான் இன்னுமே போகணும். அடுத்து சார் இன்னொரு கேள்வி அருண்குமார் கோயம்புத்தூர்ல இருந்து கேக்குறாரு. சரி, சங்க காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் சில மலர்களுடைய எவல்யூஷனரிலி ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குமா? அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாக்குறது அன்னைக்கு பார்த்த பூ இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றது? அருண்குமார் கிட்ட சொல்லுங்க, அவருக்கே தெரியும் 2000 வருஷத்துல எத்தனை சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு அவரே சொல்லுவார். He is an expert on this area. அது வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அது பதில் தேடுறதானே நம்மளுடைய இந்த மாதிரியான பூங்காக்கள் வந்து நமக்கு வந்து சந்தோஷம் தர்றது மாத்திரம் இல்லை, நம்ம இதை சிந்தனையை கிளறி விடுற மாதிரியான கேள்விகள் இது பண்ணும். அதை பற்றி அருண்குமார் மாதிரி இருக்கவங்க ரிசர்ச் பண்ணி அதையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஒரு தடவை ஒரு சின்ன ஞா இது பண்ணுங்க, நம்ம மத்திய பிரதேஷ் சைட் செமினார் போந்தபோதும் ஒரு இடத்துல வந்து சந்தன மரத்தை அடியில் நம்ம லஞ்சு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? சந்தன மரம் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அன்னைக்கு எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க சந்தன மரம் தெரிஞ்சதுக்கப்புறம், இல்லையா? நிச்சயமா. இன்னொரு கேள்வி, வீரமணி ஃப்ரம் பெங்களூர், இது வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக்னு அவரே மென்ஷன் பண்ணுறாரு. இட்ஸ் ப்ரொஃபசர் சுவாமிநாதன் டிட் சே தட் ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி டிட் நாட் ஹாவ் எனி மேஜர் ரிலிஜன் வைல் டிஸ்கிரைபிங் தி லேண்ட்ஸ்கேப் அண்ட் கல்ச்சர். இஃப் இட் இஸ் அப்ரோப்ரியேட் கேன் இட் பி ஆன்சர் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நமக்கு தெரிந்து ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள் இருக்கே தவிர இது எந்த இந்த கடவுள்கள்லாம் ஒரே பாந்தியனில் இருக்காங்கிறத பற்றி நமக்கு சங்க இலக்கியத்திலேருந்து தெரியலை. நமக்கு தெரிஞ்ச வரையிலும் அந்தந்த திணைக்கு ஒவ்வொரு கடவுள் இருந்திருக்காங்கிறது தெரியுது. இது மோர் மொத்தமாக ஹிந்து மதம் அப்போ இருந்ததா அது எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு என் ஆர்குமெண்ட். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, இதில் வந்து ஒவ்வொரு கடவுளை சொல்லியிருக்காங்க. நிறைய கடவுள் இந்திரன் சொல்லியிருக்காங்க, இதை முருகன் சொல்லியிருக்காங்க, துர்கை சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் பின்னாடி இதை நம்மளை ஹிந்து மதத்தில் அதெல்லாம் வந்து அப்ராப்ரியேட் அதை அசிமிலேட் ஆயிருக்குமோ அப்படின்னு தான் தோன்றதே தவிர பியாண்ட் தட் ஒன் ஐ வோன்ட் வென்ச்சர் ஃபர்தர் ஆன்சரிங் திஸ் க்வெஸ்சன். ஐ டோன்ட் நோ. ஓகே, தேங்க்யூ சார். இந்த இந்த ப்ரெசன்டேஷனுக்கும் அதுவும் சம்படி ரிமார்க், இவ்வளோ பெயின்ஸ்டேக்கிங்காக அதை பல படங்களை எடுத்து வெட்டி ஒட்டி அது பக்கத்தில் அந்த எழுத்துக்களை போட்டு இந்த பாடலோடு அதை கனெக்ட் பண்ணி அப்புறம் நடுவில் ஒரு அந்த அப்ரோப்ரியேட் ஒரு வீடியோ அந்த வீடியோவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சிவா தான் எனக்கு அனுப்பிச்சார்னு நினைக்கிறேன் அந்த அந்த லிங்க்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் அஸ்டவுண்டட். ஒரு சங்க இலக்கியத்தில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு ராஜன் சோமசுந்தரத்துக்கு அவர் இப்போ துடிப்பட்டு அதற்காக ஒரு மாஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க 150 இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் அது எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, மொத்தம் 5 இருக்குது அதில், இதுவரையிலும் தெரிஞ்சது 5. அதை இன்னும் கூட நம்ம வந்து அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாரும் புரிகிற மாதிரி எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி கூட பண்ண முடியும். இந்த ஓரளவு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ரத்தை எடுத்து அதை பண்ணியிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். தட் இஸ் கனெக்டிங் த டெக்னாலஜி ஆஃப் டுடே வித் அவர் ஏன்ஷியன் லிட்ரேச்சர். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அது எல்லாரும் பார்க்கணும். இதை ரொம்ப அழகான செலக்ஷன், அது நிறைய 5 பேர் தனித்தனியாக பாடிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து நாஞ்சில் நாடன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து எனக்கு கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. ஸோ இந்த நிகழ்ச்சியை இணையம் மூலமாக யூடியூப் மூலமாக பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் நேரிலோ அல்லது இணையத்தின் வழியாகவோ கட்டாயமாக உங்களுக்கு ஒரு முதல் சனிக்கிழமை மாலை 5:30 மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.